கோபுரங்கள் சாய்வதில்லை. நான் ஆசைப்பட்டா எதையும் செய்வீங்களாப்பா? செய்வம்மா, சொல்லு. எனக்கு சிவாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. யாரு விஷ்ணு? முதல்ல எங்க அப்பாவை கூப்பிடுங்க. விஷ்ணு டாக்டர், என் பையன் இங்க பாருங்க. தேவராஜ், உங்க பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. டாக்டர், நான் அதை பத்தி கேட்க வரல. சரி, அப்போ எதை பத்தி கேட்க வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ எங்க பையனா இருக்கிற விஷ்ணுவுக்கு ஏற்கனவே தலையில பெரிய அடிபட்டு அவன் பல்ஸ் எல்லாம் மறந்து போய் இப்போ புது மனுஷனா எங்க கூட எங்க பையனா இருக்கான். அப்போ இவர் உங்க பையன் இல்லையா? இல்ல டாக்டர், அவன் எங்க பையன்தான். நான் கேட்க வந்தது என்னன்னா, டாக்டர், நான் உங்களுக்கு புரியற மாதிரி தெளிவாவே சொல்றேன். ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்போ நடந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு மயக்கத்துல கிடக்குற என் பையன் விஷ்ணுவுக்கு அவனோட பழைய நினைவுகள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? 100% வாய்ப்பு இருக்கு. ஏன் டாக்டர், அப்படி பழைய ஞாபகங்கள் வந்துட்டா இப்ப இருக்கிற ஞாபகங்கள்லாம் மறந்துடுமா டாக்டர்? அஃப்கோர்ஸ், அவருக்கு பழைய ஞாபகம் வந்தா இப்போ இருக்கிற புது நினைவு எல்லாமே மறந்துடும். சம்பந்தி. ஆ, வாங்க சம்பந்திமா, வாங்க வாங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆ, சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, இந்த கல்யாணம் தான் எங்க அண்ணனால அவசர அவசரமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த சாந்தி முகூர்த்தத்தையாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து வைக்கணும். அது நீங்களே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை வச்சிருங்களா? எங்க சம்பந்தி, நம்மள எங்க அவங்க நேரம் பார்க்க விட்டாங்க? கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்க, வந்த கையோட இந்த தினேஷ் ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டு கையில கொடுத்துட்டான். இப்ப அவங்க ஹனிமூன் போறக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல எங்க இருந்து சம்பந்தி? சம்பந்திமா, அதுங்க சின்னஞ்சிருசுங்க, அதுங்களுக்கு என்ன புரிய போகுது? நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா சொல்லுங்களேன், நான் வேணா இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நிறுத்திடுறேன். ஐயோ வேண்டாம் சம்பந்தி, அவங்க ஹனிமூனுக்கு போட்டோம். சம்பந்தி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட சாந்தி முகூர்த்தத்துக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு கேட்டேன். அவர் என்னடானா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு தெரியல சம்பந்தி. சம்பந்திமா, இத உங்க புள்ள சிவா கிட்ட சொல்ல முடியாது, ஆனா மீரா கிட்ட உங்களால சொல்ல முடியும். மீரா, நீங்க சொல்றது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்குவா? அய்யோ, நான் மீரா கிட்ட இத பத்தி சொன்னா இவங்க நம்மள மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனவங்க. அதனாலதான் ஜாதகத்தை காரணம் காட்டி நம்ம சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடுறாங்கன்னு நினைச்சிட்டா. அதான் யோசிக்கிற சம்பந்தி. ஐயோ, அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க உண்மையிலேயே மனசுல பழிவாங்கிற எண்ணத்தோட இந்த சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போனோம்னு நினைச்சாலும் என் பொண்ணு உங்களை தப்பா நினைக்கவே மாட்டான். மீரா கிட்ட இதை பத்தி பேசுங்க. மீரா சிவாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராளோ அதை விட ஒரு படி மேலேயே உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவா. ஒரு மருமகளா இருந்து உங்க வார்த்தையை அவன் நிச்சயமா ஏத்துக்குவா. சரி சம்பந்தி, நான் மீரா கிட்ட பேசி பாக்குறேன். அப்ப நான் வரேன். சம்பந்திமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு? என்ன சம்பந்தி, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஆயிட்டோம், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மீரா அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அந்த பொண்ணு மனசு ரொம்ப தங்கங்க. அது எப்பாவது உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்தா கூட நீங்க அதை மனசுல வச்சுக்க கூடாது. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி மீராவுக்கு ஒரு மாமனாரா இல்லாம ஒரு நல்ல அப்பாவா இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி நான் ஒரு மாமியாரா இல்லாம அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து அவளை நான் பாத்துக்குவேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான்
நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. இது பாருங்க, இனிமேல் நீங்கள் மீராவை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு அம்மாவை நான் இருந்து என் கண்ணுக்குள்ளே வச்சு அவளை நான் பார்த்துப்பேன். போதுமா? இது போதும் சம்மந்திமா, இது போதும். ரொம்ப நன்றி. என்ன சம்மந்தி, நன்றி எல்லாம் சொல்லி என்னை வெளியே எல்லாம் தள்ளி வைக்கிறீங்க. இது பாருங்க, என்ன உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. சரி, மீரா கிட்ட ஜோசியர் சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். உன் மீராக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா. இனிமே சீக்கிரம் நான் உங்ககிட்ட வந்துடுவேன்டா. மீராவை சிவா நல்லபடியா பாத்துக்கிறாரோ இல்லையோ, மீராவோட மாமியார் அவளை நல்லபடியா பாத்துக்குவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிவா, உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்ல? இந்த ஒரு வாரத்துக்கு நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னாச்சு மீரா, ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை? ம், ஒன்றும் இல்லை. இல்லையே, உன் சிரிப்பில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அது என்னன்னு சொல்றியா? ஒரு அர்த்தமும் இல்லை. இப்போ ஒன்று வசமாக மாட்டிக்கிட்டியா? சிவா, கதவு திறந்து இருக்கு. அப்போ நான் வேணா போய் பூட்டிட்டு வந்துடுவா? ஆசையை பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக சும்மா ஒன்னே ஒண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தள்ளுங்க, நான் போகணும். நான் கையெடுக்காம உன்னால போக முடியாது. நான் கையெடுக்கணும்னா எனக்கு கொடுக்க வேண்டியது கூட இல்ல. அதெல்லாம் என்னால முடியாது. முடியாதா? இப்ப என்ன பண்றேன் பாரு. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, மீரா ரெடி ஆயிட்டியா? அப்ப பேசிட்டு வா. மீரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? நான் எது சொன்னாலும் அத உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவேன். நான் தப்பா எதுவும் நினைக்க மாட்டேன். சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, கல்யாணம் தான் அவசர அவசரமா நல்ல நேரம் எதுவும் பார்க்காம நடந்து போச்சு. சரி, சாந்தி முகூர்த்தமா நல்ல நேரத்துல வைக்கலான்னு சொல்லி நம்ம ஜோசியருக்கு போன் பண்ணி கேட்டேன். அவர் என்னடானா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சிவா என்னடானா, இன்னைக்கே ஹனிமூன் போகணும்னு ரெடி ஆயிட்டான். நான் சிவா கிட்ட போய் நாளைக்கு போலான்னு சொல்லிடுவா? வேண்டாம் வேண்டாம், இப்ப எது சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. அதனால சொல்லுங்க அத்தை, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். அம்மாடி, முதல்ல உன்னை பிடிக்காம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்ப நான் மனசார சொல்றேன், என்ன நீ உன் அம்மாவை ஏத்துக்கோ, அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். அத்தை, உங்களை நான் எப்பவும் மாமியார பார்க்காம அம்மாவா பார்க்கணும்னு அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனாலும் சொல்றேன், நீங்க எனக்கு அம்மா தான். இனிமே நீங்க சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு. சிவாவை விரும்பி நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனா இனி நீங்க சொல்றது கேட்டுதான் நான் எதையும் செய்வேன். உங்களுக்கு பிடிக்காதத நான் எப்பவும் செய்ய மாட்டேன். மீரா, முதல்ல நான் சிவா கிட்ட எனக்கு மீராவை பிடிக்கவே பிடிக்காது, இந்த கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணேன். அப்ப சிவாவும் பிரியாவும் சேர்ந்து நீ ஒரு தடவை மீரா கிட்ட பேசி பழகி பாரு, அப்பதான் அவளோட மனசு உனக்கு புரியும்னு சொன்னாங்க. அப்ப நான் உன்கிட்ட பேசல, இப்ப உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என் பையன் சிவா ஒரு நல்ல பொண்ணுதான் அவனோட துணையா தேர்ந்தெடுத்திருக்கான்னு. ஆமா மீரா,
நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுமா. இன்னைக்கு நீங்க ஹனிமூன் புறப்பட்டு போறபடி கிளம்புங்க. அதான் இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னீங்க? ஆமாமா சொன்னார்தான். ஆனா இதெல்லாம் சிவா கிட்ட சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதனால நீங்க கிளம்பி போறபடி போங்க. அங்க போய் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கம்மா. அத்தை நீங்க கவலையே படாதீங்க. வேணும்னா நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ரூம் போட்டு தங்கிக்கிறோம். சிவாவோட நாளையில இருந்துதான் நான் என் வாழ்க்கைய ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் சிவா கிட்ட நான் கொஞ்சம் தள்ளியே இருப்பேன். அம்மாடி தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாட்டி ஆக்கறத தள்ளி போட்டு போறேன். சீக்கிரமா என்ன பாட்டியாக்கிடு. 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். புரியுதா? புரியுதா? எண்ணி 10வது மாசம் நீங்க பாட்டி ஆயிடுவீங்க. அது போதுமா எனக்கு? அத்தை இது வரைக்கும் எனக்கு அம்மா பாசம் என்னன்னே தெரியவே தெரியாது. என்ன சின்ன வயசுலயே நான் என் அம்மாவை இழந்துட்டேன். இது பார், நான் தான் சொன்னேன்ல நான் உனக்கு ஒரு மாமியார் இல்ல அம்மான்னு. அப்புறம் எதுக்கு கண்ணு கலங்கிட்டு இருக்க? கண்ணை தொட. இல்ல அத்தை, உங்களுக்கு எங்க என்ன பிடிக்காம போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ நீங்க பேசுறத கேக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லா மருமகளும் மாமியார் பேச்ச கேட்டு நடப்பேன்னு சொன்னாலே அந்த வீட்டுல மாமியார் மருமக பிரச்சனையே வராது. விஷ்ணு, நீ எப்பப்பா கண்ணை முடிச்சு என்ன அப்பான்னு கூப்பிடுவ? இல்ல உன் அம்மா சொன்ன மாதிரி நீங்க யாருன்னு கேட்க போறியா? சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து யாருன்னு கேட்டுருவானோ? அப்பா, அழாதீங்கப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை. விஷ்ணு, இப்ப எப்படிப்பா இருக்கு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் ஏன் அழறீங்க? நான் தான் ஒன்றும் இல்லைன்றல்ல. உனக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமாக போச்சுப்பா. நான் நல்லா தான் பார்க்கேன். அப்பா, அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சா? எந்த பொண்ணுப்பா? நீ ரொம்ப யோசிக்காதப்பா, அப்புறம் உனக்கு தலை வலிக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஆ, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. என்ன, என்னால் தான் தாலி கட்டுற நேரத்தில் அங்கே இருக்க முடியல. ஏன்? ஏன்னா அப்போ தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு மூர்த்தி கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. நீ கடைசியாக மூர்த்திக்கு ஃபோன் பண்ணுனதை வச்சு உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் மூர்த்தி நம்பருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. மூர்த்தி எனக்கு சொன்னதும் தாலி கட்டுறது கூட பார்க்க நிற்காம நான் இங்கே ஓடி வந்துட்டேன். அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சது? நான் இங்கே வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். நான் பார்த்து அப்போ தான் பாஸ்கர் சார் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐயா, டாக்டர் உங்களை வர சொன்னாரு. மூர்த்தி, இப்ப என் பையனுக்கு ஒண்ணும் இல்ல, நார்மல் ஆயிட்டான். எனக்கு இனிமே எந்த பயமும் இல்ல. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தாரன். நீ அது வரைக்கும் பக்கத்துல இருந்து விஷ்ணுவை பாத்துக்கோ. தம்பி, உங்களுக்கு நல்லாயிடுச்சு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார்.
நான் ஐயா கூட தான் இருக்கேன். இதோ இப்பவே போய் ஐயா கிட்ட போன் கொடுக்கறேன். தம்பி இதோ வந்த. கொஞ்சம் அவசரமா பண்ணதுனால இன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் உங்களுக்கு அப்புறம் பண்றேன். வாமா. என்ன ரெடி ஆயிட்டியா? இருக்கட்டும்டா இருக்கட்டும். நல்லது. எது நடக்கணும்னு இவ்வளவு நாளா நீ நினைச்சிட்டு இருந்தியோ அது இன்னைக்கு நல்லபடியா நடந்திருக்கு. அதை நினைக்கிறப்போ என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த வாழ்க்கை எனக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னா அது உங்களாலதான்ப்பா. மீரா, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது. ஆனா உண்மை அது இல்லம்மா. இந்த கல்யாணம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக கடவுள் நிறைய பேரை நம்ம பின்னாடி இருக்க வச்சிருக்காருமா. ஆமாம்மா, உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சிவா, சிவாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மா. உன்னை மருமகளை ஏத்துக்க முடியலனாலும் உன்னை மகளா ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் உயிரிய பணைய வைக்க தயாரா இருந்தாரு தேவராஜ் சார். இப்படி நமக்கு தேவைப்பட்ட இவ்வளோ நல்லவங்களை கடவுள் நம்ம பின்னாடி இருக்க வச்சிருக்காருனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க உன் கூட இருப்பாங்க. நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா. அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் அப்பா எனக்கு நல்லது நடக்கணும்னு விடாப்புடியா நினைச்சதுனாலதான் கடவுள் உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இத்தனை பேரையும் உங்களுக்கு உதவியை அனுப்பி வச்சிருக்காரு. அப்பா, உன் கூட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமாப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. சரி, இது வரைக்கும் நீ எனக்கு மகளா இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் சிவாவோட அம்மாக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும், அதான் என் ஆசை. உங்க ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன்ப்பா. அப்புறம் நீ சிவாவை எவ்வளவுதான் லவ் பண்ணியிருந்தாலும் அவர் அம்மா பேச்ச மட்டும் தட்டாதம்மா. ஏன்னா அவங்க உனக்கு மாமியார் மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அம்மா நமக்கு நல்லது தானே சொல்றாங்க, நீ நினைக்கணும். சரிப்பா, நான் அப்படியே நடந்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறது சிவா. அவர் மேல நீ விளையாட்டுக்கு கூட வருத்தப்படக்கூடாது. என்ன? வருத்தப்பட மாட்டேன்ப்பா. சரிம்மா, சந்தோஷமா போயிட்டு வாடா. மீரா, என்ன மீரா, சந்தோஷமா புறப்பட வேண்டிய நேரத்துல நீ அழுது, அதுவும் இல்லாம அப்பாவையும் அழ வச்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. சந்தோஷமான நேரத்தில் கூட மீராவோட கண்ணிலிருந்து கண்ணீர் வராம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்புப்பா. அண்ணா, ஏன் தலையில கட்டு போட்டிருக்க? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெருசா எதுவும் இல்ல. தலையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு சின்ன ஆக்சிடென்ட் சொல்றேன், ஆனா கட்டு பெருசா இருக்குன்னா? அடி சின்னதுதான், அந்த கட்டை தான் கொஞ்சம் பெருசா போட்டுட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. அண்ணா, நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா. அண்ணா, கேக்குறேன் தப்பா நினைக்காத, சிவா விஷயத்த பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? இன்னும் உங்க அம்மா கிட்ட நான் பேசல, பேசுறேன். அண்ணா, சீக்கிரமா பேசு, எனக்கு சிவாவை பார்க்கணும் போல இருக்கு. சிவாக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. திடீர்னு சிவா வந்து நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்றது? அண்ணா, சிவா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா சிவா அவரோட அம்மா தங்கச்சி பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. நிர்மலா, சிவா ஒரு பொண்ணு லவ் பண்றாரு, கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லிட்டாரா? அண்ணா,
அப்போ அவரு லவ் பண்றது யாருன்னு தெரியுமாண்ணா? வீட்டுக்கு வந்திருந்தாலும் மீரா அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு தானே அப்பா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. அப்படின்னு மாப்பிள்ள நீ விரும்புற சிவாதான். மீராவும் சிவாவும்